மொபைல் போன் தயாரிப்பில் இந்தியா உலகிலேயே இரண்டாவது பெரிய உற்பத்தி நாடாக உள்ளது என்றும், இதன் மூலம் 6.5 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெறுவதாகவும் மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நிலப்பகுதியிலிருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கடல் வழியாக மொத்தம் 2250 கிலோமீட்டர் தூரத்திற்கு கண்ணாடிகளை கேபிள் அமைக்கும் பணியை இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசின் பல்வேறு முன்முயற்சிகள் காரணமாக இந்திய சமூகம் டிஜிட்டல் முறையில் ஆற்றல் மிக்கதாக விளங்குகிறது என்றார். தாம் பதவியேற்ற போது இந்தியாவில் 2 செல்போன் தயாரிக்கும் நிறுவனங்கள் மட்டுமே இருந்ததாகவும், தற்போது 268 நிறுவனங்கள் செல்போன் தயாரிப்பில் ஈடுபட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதன் மூலம் உலகிலேயே அதிக அளவில் செல்போன் தயாரிக்கும் 2வது நாடு என்ற பெருமை இந்தியாவுக்கு கிடைத்திருப்பதாகவும் கூறினார். இந்த துறையில் நாட்டிலேயே தமிழகம் முக்கிய இடத்தை பெறுவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். When we had come to PAR 2014, India was home to only 2 mobile factories, only 2. Now India is home to 268 mobile factories, including components. In a short span of 5 years, India has become the second biggest mobile manufacturer in the world. You must understand that. BSNL நிறுவனத்தை நாட்டின் முதன்மை தொலைத்தொடர்பு நிறுவனமாக கொண்டு வருவதே தமது பிரதான இலக்கு என்று கூறிய அமைச்சர், நேபாளத்தில் இயற்கை பாதிப்பு ஏற்பட்ட போதும் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போதும் BSNL நிறுவனம்தான் மக்களுக்கு சிறந்த தொலைத்தொடர்பு சேவையை வழங்கியது என்றார். ஏழைகளிலும் ஏழையாக உள்ள மக்களும் டிஜிட்டல் முறையில் பணப்பரிமாற்றம் செய்து கொள்வதை உறுதி செய்வதே அரசின் நோக்கம் என்று குறிப்பிட்ட அவர், இத்தகைய முயற்சிகளால் தற்போது 1,40,000 கோடி மிச்சப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இன்றைய தொடக்க நிகழ்வில் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் துணைநிலை ஆளுநர் அட்மிரல் டி கே ஜோஷி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து சென்னை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி கிளை கேபிளை அந்தமான் வரை கடலுக்கு அடியில் பதிக்கும் பணியில் ஈடுபட உள்ள கப்பலையும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் பிஜேபி தலைமை அலுவலகமான கபலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ரவிசங்கர் பிரசாத், குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றார். இந்திய குடிமக்களின் உரிமையை பறிக்கும் சட்டம் இல்லை இது என்று விளக்கமளித்த அவர், உள்நோக்கத்துடன் முழுமையான தகவல்கள் தெரியாமல் சில கட்சிகள் இது பற்றி விஷம பிரச்சாரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். அந்தமான் சென்னை இடையே கண்ணாடி கிளை கேபிள் அமைக்கப்படுவது போல லட்சத்தீவுகளுக்கும் இந்திய நிலப்பகுதியிலிருந்து அத்தகைய கேபிள் இணைப்பு கொடுக்கப்படும் என்று எமது செய்தியாளரிடம் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறினார். லிங்க் பிட்வீன் மெயின்லேண்ட் சென்னை அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோஸ் டு 1500 கிலோமீட்டர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி எ மார்வல் ஆஃப் டெக்னாலஜி. வி ஆர் லிங்கிங் Andaman Nicobar Island and all the other islands. I'm very happy to announce that we have also taken a decision in principle to have submarine links to Lakshadweep group of islands, which will begin from Kochi to the islands subsequently. பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.